இன்றைக்கி யூடியூப்லேருந்து பல பேருக்கு இமெயில் வந்திருக்கு, நேற்றே வந்திருக்கு. ஸோ அதை என்ன பின்ன நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ அது என்னென்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு இமெயிலாகவும் அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஸ்க்ரீன்ஷாட்டாக பல பேர் அனுப்பிச்சிருக்கிறீங்க. அது என்ன இமெயில்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஹாய் ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனல், பிகாஸ் ஆஃப் மினிமல் யூசேஜ் வி வில் நோ லாங்கர் பி சப்போர்ட்டிங் ப்ரைவேட் மெசேஜ் இன் க்ரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்றது தான் அதோடய தகவல் பேசிக்காக. என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு இன்டிமேஷன் தான், இதை கண்டு பயப்பட தேவையில்ல. என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சேனலுக்கு போய் அதில் அபவுட்னு ஒரு பேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா செண்டு மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நம்ம செண்டு மெசேஜை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் சேனல் ஓனர்கிட்ட நம்ம டைரெக்டாக மெசேஜ் அனுப்ப முடியும். அதை வந்து அதிக பேர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ பிகாஸ் ஆஃப் மினிமல் யூசேஜ் வி வில் நோ லாங்கர் பி சப்போர்ட்டிங் ப்ரைவேட் மெசேஜ் இன் க்ரியேட்டர் ஸ்டுடியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ரைவேட் மெசேஜிங்கிறது வந்து இனிமேல் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அதை அதிக பேர் பயன்படுத்துறதில்ல அப்படின்றத தான் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இது எப்போ இருந்து இந்த ஆப்ஷன் இருக்காது அப்படின்னா, ஜூலை 9ஆம் தேதியிலேருந்து, அடுத்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து இந்த ஆப்ஷன் இருக்காது, அது முடிய இருக்கும். ஸோ ஃபார் நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருந்தது அந்த சேனலில் அபவுட் அஸ் செக்ஷனில் போயிட்டு மெசேஜ் அனுப்பிச்சோம், இனிமேல் அந்த ஆப்ஷன் இருக்காது. அதை தான் ஜஸ்ட்டு நான் யூடியூப்லேருந்து நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷனாக வந்திருக்கு. இதை கண்டு நீங்கள் பயப்படலாம் தேவையில்ல, இது ரொம்ப முக்கியமானதும் கிடையாது, ஏன்னா இதை அதிக பேர் பயன்படுத்துகிறதே கிடையாது. சில பேருக்கு இது ரொம்ப தேவையான ஒன்று கூட, ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் ஓனர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு யோசித்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஏன்னா பல பேர் அவங்களோட இமெயில் ஐடி அங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது நல்ல வாய்ப்பாக இருந்தது. பட் இதை இப்போ யூடியூப் எடுத்துட்டாங்க, ஸோ எப்படி காண்டாக்ட் பண்ண போகிறோன்னு தெரில, ஒரு நெட்ஒர்க்கிங்காக கூட காண்டாக்ட் பண்ண முடியாது. பட் எனிவே, அவங்க சொன்ன மாதிரி இதில் அதிக பேர் பயன்படுத்தாததுனால தான் இதை எடுக்கிறாங்க. ஸோ இதை கண்டு யாரும் பயப்பட வேணாம், ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட இதை சம்மந்தமாக இது என்னது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.